David, deepa apathi ni enna nenikire? Idir ni eppadi kekringa? Rajesh oda room la na avala paathen. Ellar kudai ava social la palaguva. Eppadi? Katti pudichita. Nee careless a irukken nenikire? Kara thodichita polish aidum. Oru kanni ponnu kettita neenga nenikira madri ava nichayama nadandhu maata. Na solradhu poyingriya sandarpam soolalaiyum oru thara thavara kaatirukku. உன் விளக்கத்தை நான் எதிர்பார்க்கல. என் விருப்பத்தை நீ புரிஞ்சுக்க. தீபா என்னை விட்டு விலகி போறத ஒரு காலம் நான் அனுமதிக்க முடியாது. அவளை கண்டிச்சு வை. என்ன அங்கிள் சாப்பிடல? என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க. எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம் தீபா? நீ அந்த ராஜேஷ மறந்துருமா? ஆமாமா, அவனை மறந்துரு. நான் ராஜேஷோட பழகிறது, காதலிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்க போறது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். திடீர்னு ஏன் இப்படி சொல்றீங்க? முதலாளி பிடிக்கலம்மா. அவருக்கு பிடிக்கலங்கிறதுக்காக என் மனசை நான் மாத்திக்க முடியுமாங்க தீபா? அவர் நமக்கு எவ்வளவோ நல்லது செய்யறாரு, அவருக்காக சில தியாகங்களை நாமும் செஞ்சுதாமா ஆகணும். என் மனசுக்கு பிடிச்சவரை மறக்கிறது தான் அவருக்கு செய்யற தியாகமா? அவர் மனசுக்கு பிடிக்காத நாம செய்யறதே பாவம்மா. அங்கிள், முதலாளி கிட்ட நீங்க பாசமா இருக்கலாம், விசுவாசமா நடக்கலாம், ஆனா நான் அவரோட பாசத்தை தண்ணியில கிடக்குற பாசியாத்தான் நினைக்கிறேன். என்னோட வாழ்க்கை அதுல வழிக்கு விழுந்த என்னால பொறுத்துக்க முடியாது. எனக்கு நீங்க ஒரு கண்ணு, ராஜேஷ் ஒரு கண்ணு, இதுல எந்த கண்ணையும் குத்திக்கிட்டு என்னால வாழ முடியாது. தீபா, நீ நினைக்கிற அளவுக்கு ராஜேஷ் நல்லவன் இல்லைங்கிறது முதலாளியோட ஃபீலிங். அங்கிள், நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்க்கமா முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் ராஜேஷ மறந்துடுன்னு நீங்க கட்டாயப்படுத்தினா அது என்னோட மரணத்துல தான் எழுதப்படணும். அம்மாடி, அபசகுணமா பேசாதம்மா. கத்தர் ராஜேஷோட விலா எலும்பு எடுத்துதான் ஒன்ன படைச்சிருக்காருன்னா அதை மாத்த அவராலே முடியாதும்மா. நிச்சயம் உன் மனம் போலவே நடக்கும்மா. டீ கடைக்காரர், நல்ல ஸ்ட்ராங்க ஆடோட ஒரு டீ குடு. என்ன பெருசு, ஊருக்கு புதுசா? பட்டணத்துக்கு பணத்தோட பலமா வந்திருக்க, பார்த்து உஷாராயிரு, இல்ல பேஜாராயிடுவ. பொல்லாத ஊர் பாயுது. நாங்க ஒண்ணு இழிச்சவா இல்லப்பா, ஏற்கனவே ரெண்டு கொலை பண்ணிட்டு வந்திருக்கேன். காத பார்த்தாவே தெரியுது. பண்ண வாங்கி கொடுத்தானுங்க, திருப்பி பண்ணி ஓடுறானுங்க. விவசாயத்துக்கு சாமான் வாங்க 2000 ரூபாய் பணம் கொண்டாந்து இருந்தேன், அதை திருடிட்டு ஓடுறானு. 100ல எவ்வளவு, 50ல எவ்வளவு, 20ல எவ்வளவு, 10ல எவ்வளவு கரெக்டா சொல்ல கேஸ் புக் பண்ணோம். ஐயோ ஐயோ ஐயோ, பணத்தை திருட்டு ஓடுறாங்க. என்ன நம்பி சைக்கிள் விட்டுட்டு போறான் பாரு, எதுவுமே இல்லையே. வீட்டுக்கு போறதுக்குள்ள எண்ணிடுறேன். என்னது எலும்ப? சீ,
பல்ல செயின் பல்ல. ஆஹா, செயின் பல்லையா? என்னடா பளிச்சுட்டு இருக்கு, எங்கடா வாங்கின? நீ கூட ஏமாந்துட்டே. என்ன முந்தா நாள் தான் மோர் மார்க்கெட்ல 3 ரூபாய் கொடுத்து வாங்கின. அடடே, அன்னைக்கு மோதிரத்தை கொடுத்து 6 முகத்தை ஏமாத்துறவே, அதே மாதிரி இன்னொரு இளிச்ச வாயன் கிடப்பான் நீ சொல்ற. என்ன ஆடுற? இல்ல இல்ல, பின்னால ரெண்டு வேலும் பெண்டா இருக்கு, நிமித்தணும். சீக்கிரம் நிமித்து. நிமித்திடுறேன், நிமித்திடுறேன். இன்னைக்கு நிமித்துற நிமித்துல இனிமே நீங்க எவனையும் ஏமாத்த கூடாது. டேய், இனிமே என் லைன்ல குறுக்க வந்தீங்க, குறுக்க வரல, கூட வரலாமா? என்னடா சொல்ற அண்ணன், அரசியல்ல யாரோ கூட்டா சேர்ந்து சம்பாதிக்கங்களாமே, நம்ம கூட்டா சேர்ந்து சம்பாதிப்போம். ஆமாண்ணே, நீங்க தான் தலைவர். ஏண்டா, 4 உதச்ச உடனே நான் தலைவனா? நான் தொண்டே. என்ன நம்ம சின்ன? என்ன எனக்குன்னு ஒரு சின்ன இருக்கு, அது எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் என்ன உமனேசருங்கிறாங்க, உனக்கும் தெரியும். அப்படி இருந்து இவ்வளவு வந்து எம்எல்ஏ வச்சிருக்கே. தனிப்பட்ட முறையில நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல, என்கிட்ட எப்படி பழகுறீங்கிறது தான் முக்கியம். என்ன பாக்குறீங்க? செக்ஸ் இஸ் எ பார்ட் ஆஃப் எ மேன். ஆனா நீங்க செக்ஸுக்கு அடிமை ஆகல. அப்படி இருந்தா நானும் இந்நேரம் உங்க டிக் மார்க்ல ஒருத்தியா இருந்திருப்பேன். பட் வாலிபத்துக்கு அடிக்ட் ஆகி நீங்க கொஞ்ச நாள் இருந்தீங்க, ஆனா காலம் உங்களை மாத்தி எனக்கு நல்ல கணவரா கொடுத்துருச்சு. தீபா, இந்த நிமிஷத்துல இருந்து சொல்றேன், இந்த உடம்பு சாம்பலார வரைக்கும் உன்னை விட்டு 1 நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன். இது சத்தியம். எனக்கு புருஷன வரவரை பத்தி எனக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் பாக்கி கொடுத்துட வேண்டியதானே? என்ன பாக்கி? அதான் 121.55. 121.55 ஆ? கடு கடு. எப்போ சொன்னா கொடுத்துருவியா? கொடுக்க வேண்டியது இருந்தா கொடுக்க தானே வேணும். இந்த பார். என்னது இத படி? KISS. நீங்க ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது உங்களுக்கு சீக்கிரம் குணமாகும்னு வேண்டிக்கிட்டா.
அந்த வேண்டுதலை தான் இப்ப நிறைவேற்றிக்கிட்டு இருக்கா. அந்த தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய வேண்டுதலை நிறைவேற்றிட்டா, இப்போ இந்த தெய்வம் அவளுக்கு என்ன செய்ய போகுது?